கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வியாபாரம் பண்ணுறீங்க, தொழில் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்லா நடக்கணும், வியாபாரம் நஷ்டமாக போயிட்டுருக்கு, இன்னும் நல்லா நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும், செய்கிற தொழிலில் நமக்கு சக்ஸஸே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கனாலும், இந்த எந்திரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தி பயன்பெற முடியும். இப்போது இந்த எந்திரத்தை வரைகிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு செப்பு தகட்டில் 3x3 சைஸில், அப்படி இல்லைனா 6x6 சைஸில், இல்லை ரெண்டுமே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எந்திரத்தை வரைகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி 3 போட்டுக்கோங்க உள்ள. அப்புறம் இங்கே 1, 2, 3 இந்த மாதிரி 4 கட்டங்கள் இங்கே, 4 கட்டங்கள் இங்கே வரா மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன எண்களை அடைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல வந்து 50 போட்டுக்கோங்க, அடுத்தது 57, அடுத்தது 2, அடுத்தது 7, அடுத்தது 6, அடுத்தது 3, அடுத்தது 53, அடுத்தது 54, அடுத்தது 64, அடுத்தது 57, அடுத்தது 8, அடுத்தது 55, அடுத்தது 4, இதில் 5, இதுலேயும் 5, அடுத்தது 55. இந்த எண்களை நீங்கள் முறையாக இப்போ நான் காட்டின மாதிரி எழுதின பிறகு, இதை வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வாசப்படிலாம் மாட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாயத்தை செய்கிற அளவுக்கு நீங்கள் தகுதி எடுத்துகிட்டு இதை வரைஞ்சி தாயத்தாகவும் போட்டுக்கலாம். இதை என்றைக்கு நீங்கள் வரையணும் அப்படின்னா, வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமை. வளப்பிறையிலே வரக்கூடிய வேடகம் அன்னைக்கு குரு ஊரையில் வரையணும். அப்படி இல்லாட்டி அமாவாசையில் வரக்கூடிய குரு ஊரை. இப்போ நான் சொன்ன மாதிரி வளப்பிறையில் வரக்கூடிய வேடகம், அப்படி இல்லைன்னா அமாவாசையில் வரக்கூடிய குரு ஊரை. இந்த மாதிரி குரு ஓரையாக பார்த்து நீங்கள் வரையும் போது உங்களோட வியாபாரம் வந்து செழிப்பாக இருக்கும், கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, லாபம் நிறைய கிடைக்கும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துருவீங்க, மற்றவங்க யாருனா உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுத்துருவாங்க. இந்த தகடு வந்து எந்தெந்த சைஸில் வரையலாம் அப்படின்னா, நீங்கள் தாயத்தாக போடுற மாதிரி இருந்தால் தாயத்துக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சிக்கங்க. அப்படி இல்லைன்னா பாக்கெட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் 3x3 சைஸ் வரைஞ்சிக்கங்க. இல்லை நீங்கள் கடையில் மாட்ட போகிறீங்க ஃப்ரேம் போட்டு அப்படின்னா, 6x6 சைஸ் வரைஞ்சி அதை ஃப்ரேம் பண்ணி கடையுடைய வாசப்படியெலாம் மாட்டுங்க. இதை மாட்டின பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, தினமும் ஊதுவத்தி சாம்பிராணி புகை காமிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். இதுக்கு வந்து எந்த மந்திரமும் கிடையாது. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களுடைய தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்றம் அடையும். இந்த யந்திரம் வரைஞ்சி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இதே வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு எதை பற்றினா வீடியோஸ் வேணுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.